தற்போது அண்மை செய்தி கொரோனா கட்டுப்பாடுகளை தமிழக அரசு நேற்றைய தினம் அறிவித்திருந்த நிலையில் டாஸ்மாக் கடைகளுக்கு மட்டும் அதில் விலக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது கடுமையான கண்டனங்களை எழுப்பியிருந்த நிலையில் தற்போது டாஸ்மாக் கடைகளுக்கான கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு டாஸ்மாக் கடைகளில் மீண்டும் டோக்கன் சிஸ்டம் டோக்கன் முறையை அமல்படுத்தியிருக்கிறது மதுக்கடைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க மீண்டும் டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது நேரமும் குறைக்கப்பட்டிருக்கிறது மதுக்கடைகள் செயல்படுவதற்கான நேரம் குறைக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் டோக்கன் முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதேபோல மெட்ரோ ரயில் சேவைக்கான கால அளவும் குறைக்கப்பட்டிருக்கிறது இரவு 9 மணியுடன் மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கை அரசு அறிவித்திருக்கிறது வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது முழு ஊரடங்கில் அத்தியாவசியமான சேவைகள் கடைகள் தவிர வேறு எவையும் இயங்காது என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது டாஸ்மாக் கடைகளுக்கான சில புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மெட்ரோ ரயில் சேவையின் நேரமும் குறைக்கப்பட்டிருக்கிறது இரவு 8:55 மணி முதல் கடைசி மெட்ரோ ரயில் சேவையின் நேரம் 9 மணி என்ற அளவில் இருக்கிறது 9:05 மணிக்கு கடைசி மெட்ரோ ரயில் புறப்படும் 5 மணி வரை மட்டுமே டாஸ்மாக் கடை இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது டாஸ்மாக் கடைக்கான இரண்டு புதிய கட்டுப்பாடுகள் மீண்டும் டோக்கன் முறை அமல்படுத்தப்படுகிறது கூட்டம் கூடுவதை தவிர்க்க அதேபோல மதுக்கடைக்கான நேரம் நேற்றைய தினம் 9 மணி என்று அறிவித்திருந்தார்கள் தற்பொழுது 5 மணி வரை மட்டுமே டாஸ்மாக் கடை செயல்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினம் தமிழக அரசு இரவு நேர ஊரடங்கு மற்றும் வார இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையில் முழு ஊரடங்கை அறிவித்திருந்தது நாளை தினம் முதல் அதன் செயல்பாட்டிற்கு வரக்கூடிய நிலையில் டாஸ்மாக் கடைகளுக்கான எந்த கட்டுப்பாடுகளும் அறிவிக்கப்படாதது கடும் அதிர்வுகளையும் கண்டனத்தையும் எழுப்பிய நிலையில் தற்போது புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் டாஸ்மாக் கடைகளில் டோக்கன் சிஸ்டம் அமல்படுத்தப்படுகிறது கடந்த ஆண்டு டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க டோக்கன் முறையை கொண்டு வந்தார்கள் மாலை 5 மணி வரை மட்டுமே டாஸ்மாக் கடைகள் செயல்படும் என்ற அறிவிப்பும் கடந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது தற்பொழுது கொரோனா இரண்டாவது அலை வேகம் எடுத்திருக்கக்கூடிய சூழலில் டாஸ்மாக் கடை 5 மணி வரை மட்டுமே செயல்படும் என அரசு அறிவித்திருக்கிறது அண்மை செய்தி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க